சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியார் அத்தியாயம் 13. சாதி என்னும் பேய்மனத்தை பொசுக்கி நாம் அனைவரும் ஒற்றை குடி தமிழ் குடி என்ற முழக்கம் கண்ட முத்தமிழால் செஞ்சோலை திசையெல்லாம் வேலுநாச்சி இசைத்த உரை காற்றை விட விரைவாக பெரிய மரவர் சீமை முழுவதும் எதிரொலித்தது. இந்த சட்டத்தையும் வேலுநாச்சியாரையும் உளமாற வாழ்த்திய மக்கள் மரவர் சீமையின் மூளை முடுக்குகளிலும் இதையே அசை போட்டனர். நாட்டில் எங்கு நோக்கிலும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிரம்பி வழிந்தது. மன்னரும் இச்சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அதை மேற்பார்வை பார்க்க பல குழுக்களை நியமித்து செயல்முறையை துரிதப்படுத்தினார். அவ்வாறே மரவர் சீமையின் அனைத்து கோவில்களிலும் கல்வி கற்பதற்கென தனி இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர். ஒரே வாரத்தில் பாடங்களும் தொடங்கப்பட்டன. மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது போல மரவர் நாட்டு எல்லையை கடந்து பக்கத்தில் உள்ள பல நாடுகளுக்கும் பரவியது. நாள்தோறும் தத்தம் நாடுகளிலிருந்து தூதுவர்கள் வாழ்த்து மடல்களை தாங்கி வருவதும் போவதுமாய் எந்நேரமும் பரபரப்பாகவே காட்சியளித்தது. அனைத்து மடல்களையும் தேக்கி வைத்து இரவில் வேலுநாச்சியை முன்னமர்த்தி வாழ்த்துக்களை வாசித்து தன் மகளையே பதில் மடல் எழுத வைப்பது மன்னரின் வழக்கமாக இருந்தமையால் அன்றும் அவ்வண்ணமே வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த மடல்களில் ஒன்றை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. அந்த மடலை மெல்ல ஒவ்வொரு வரியையும் வாசிக்க வாசிக்க வாசித்து வந்த மன்னரின் கண்களில் மகிழ்ச்சி ஒளி வீச தொடங்கி அவரின் உதட்டோரத்தில் முருவலும் மலரத் துவங்கியது. ஆனால் அதே வேளையில் அம்மடலின் செய்தியை கேட்டு கொண்டிருந்த வேலுநாச்சியின் கண்களோ மன்னருக்கு நேர்மாறாக இருள்மங்கி முகத்தில் சோக கதிர்கள் படரத் துவங்கியது. இந்த முரணான உணர்வு வெளிப்பாடுகளுக்கு காரணமாயிருந்த அந்த மடல் சிவகங்க சீமை என்கிற சின்னமரவர் நாட்டு மன்னர் சசிவர்ணரிடமிருந்து வந்திருந்தது. அதில் வாழ்த்து செய்தியுடன் சேர்த்து ராமநாதபுரத்திற்கும் சிவகங்க சீமைக்கும் இருந்து வரும் நட்புறவு என் மகன் இளவரசன் முத்துவடுகநாதனுக்கு உங்கள் மகள் இளவரசி வேலுநாச்சியாரை மனம் முடிந்து இரத்த உறவாய் மாற வேண்டும் என்ற என் விருப்பத்தையும் இந்த மடல் மூலம் வெளிப்படுத்த விளைகிறேன் என்ற வரிகள் மன்னருக்கு மகிழ்ச்சியும் வேலுவிற்கு குழப்பத்தையும் அளித்தது. மடலை படித்து முடித்து மகிழ்ச்சி புன்னகையுடன் தன் தலையை உயர்த்தி இளவரசியை பார்த்த மன்னர் அவளின் முகத்தில் மண்டி கிடந்த சோகத்தை கண்டு சற்றே மனம் கலங்கினார். மடலில் குறிப்பிட்டவாறு திருமணம் நடைபெற வேண்டும் என்ற அவா தன் தந்தைக்கு உண்டென்பதை அவரின் முகக்குறிகளாலேயே அறிந்து கொண்ட வேலுநாச்சி யாதொரு பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டார். தன் மகளின் முகத்தில் ஏற்பட்ட வறட்சியும் திடுமென்று ஏன் இந்த திருமண பேச்சு என்ன அவசரம் வந்துவிட்டது என்று கேட்பதை போல அவள் வீசிய பார்வையும் கண்ட மன்னர் வெப்பம் நிறைந்த ஆதங்க பெருமூச்சுடன் அமைதியாய் அமர்ந்திருந்தார். வழக்கமாக எதையும் கூர்ந்தும் பகுத்தும் வகுத்தும் கேள்விகளை கேட்கும் அவளுக்கு இப்போது பார்த்து என்ன வந்துவிட்டது? ஏதும் பேசாமல் சென்று விட்டாளே. அப்படி வேலுநாச்சி துருவி துருவி கேள்விகளை கேட்டு தன்னை நிதானப்படுத்தியிருந்தாலாவது சிறிது ஆறுதலாய் இருந்திருக்குமே என்று தனக்குள்ளே சிந்தித்து தனிமையில் வெம்மினார் மன்னர். அன்றிரவு அனைவரும் அமைதியாய் உறங்கச் சென்று விட்டனர். வேலுநாச்சி குழப்பமும் வெறுமையும் கொண்டு சிந்தனை சுழற்சியில் சிக்கி கனத்த மனதுடன் உறக்கம் கொள்ள முடியாதவளாய் காற்றாட சற்று எழுந்து சாளரத்து பக்கமாக போய் நின்றாள். நடுநிசியை நெருங்கிக் கொண்டிருந்தது என்பதை சில்லென்ற காற்றும் ஆழ்கடல் அமைதியும் எடுத்தியம்பியது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்களே, அது இதுதானா? வெண்ணை திரண்டு வர தாழி உடைந்த கதையாகிவிடும் போல் இருக்கிறதே நம் நிலைமை. இப்போது நாம் என்னப்படி சாதி ஒழிப்பு என்ற முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறோம்? அந்நியர்களை நாட்டை விழுங்க காத்திருக்கும் சமயத்தில் விரட்டி அடித்து தமிழின உணர்வை வளர்த்து பெண்கள் படை திரட்ட வேண்டும் என்ற நமது லட்சிய பயணத்தில் திருமணம் என்ற தடுப்பணையை கடவுள் வைப்பானேன்? தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக என்னால் நடக்க முடியாது என்று தன் மனதில் பலவாறு சிந்தித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் வேலுநாச்சி. சிறிது நேரம் கழித்து தன் மஞ்சத்தை நோக்கி திரும்ப முற்படும் போது ஒரு பருத்த உருவம் மங்கிய விளக்கின் ஒளியில் கருத்து நின்றதை கண்டு திடுக்கிட்டு சுவற்றில் இருந்த வாளை உருவம் உணையும் போது, மகளே, பதற்றம் தேவையில்லை, நான் தான் என்று மன்னரின் குரல் கேட்டு நிதானித்தாள். அப்பா, தூங்குவில்லையா என்று சற்று வியப்புடன், இல்லையம்மா, உறக்கம் வரவில்லை. சின்னமரவர் நாட்டு மன்னரின் மடல் செய்திக்கு என்ன பதில் எழுதுவது என்ற குழப்பம் என்னை உறங்க விடவில்லை. அதனை குறித்து சிந்தித்து நீயும் உறங்காமல் விழித்திருப்பாயன் என்று என் உள்ளுணர்வு உந்தியதால் உன்னை கண்டு உன் கருத்தை கேட்டறிய வந்தேன். இன்றில்லை என்றாலும்
நாளைக்கேனும் பதில் அனுப்பியாக வேண்டுமல்லவா என்று மன்னர் தான் வந்த காரணத்தை கூறினார். தனக்கு சின்ன மரவர் நாட்டு உறவை பெறும் விருப்பத்தில் உடனே சம்மதம் தெரிவித்து திருமண நாள் குறித்து வராமல் தன் மகளின் மனநிலை புரிந்து அவளின் கருத்தை கேட்டு நின்ற மன்னரை பார்த்து வியந்து உள்ளம் பணிந்தாள் வேலுநாச்சி. திருமணத்தை மறுத்து தன் தந்தையின் மனதை காயப்படுத்த மனம் இல்லாமல் பின்வருமாறு கூறினார். தந்தையே, இதில் என் கருத்து என்ன இருக்கிறது? தாயற்ற குறையே உணரா வண்ணம் அனைத்து சுதந்திரமும் கொடுத்து திருமணத்தில் கூட என் கருத்தை கேட்டு பெண்ணரத்தை பேணிகாக்கும் தலை சிறந்த தந்தைமார் இந்நாட்டில் எவரும் இலர். இப்பேற்பட்ட உங்களின் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் பழிச்செயலை நான் செய்ய மாட்டேன். தந்தையே, பெண்கள் படை ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற புதிய லட்சியம் திடீரென உதித்தது. அதற்கு இந்த திருமணம் தடையானதே என்ற ஆதங்கம்தான் அப்போது அமைதியாக எழுந்து வந்தேன். என் லட்சியம் இருக்கட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். எனக்கு என் தந்தையின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் கூறி தன் தந்தையின் மார்பில் சாய்ந்தாள். வேலுநாச்சியின் பக்குவத்தையும் தன் மீது தன் மகள் கொண்டிருந்த பாசத்தையும் கண்டு உள்ளம் நெகிழ்ந்தார் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. தன் மகள் பாசம் என்ற சிறையில் மலர்ந்த செழுமலர் போல லட்சியமா தந்தையின் விருப்ப திருமணமா என்று தவித்து கொண்டிருப்பதை காண முடியாத மன்னர் இதற்கு காரணமான அந்த மடலை நினைத்து ஒருமுறை மனதிற்குள் கடிந்தார். பின் மார்பில் சாய்ந்திருந்த மகளை தட்டி கொடுத்தவாறு, நானும் உன் லட்சியத்தை மதிக்கிறேன் மகளே. அதே போல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று நமது மூத்தால் சொல்லை நீயும் உணர்தல் வேண்டும் தாயே. நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார். உன்னுடைய கனவுகள் ஈடேற வேண்டுமானால் நீ ஒரு அரசியாக வீற்றிருந்து செயல்பட்டால்தான் முடியும். தனித்து நின்று உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு இளவரசிக்கு இருக்கும் அதிகாரத்தை விட ஒரு அரசிக்கு இருக்கும் அதிகாரம் அதிகமானதும் வலிமையானதும் ஆகும் என்று நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போது நீ ஒவ்வொன்றுக்கும் என்னிடம் வந்து அனுமதி கேட்டு தர்க்கம் செய்வதை காட்டிலும் ஒரு அரசியாய் முடிவெடுக்கும் உயரத்தில் அமர்ந்து எது நல்லதோ அதை உத்தரவாகவே பிறப்பிக்கலாம். அதிகாரம் மிக வலிமையானதம்மா. மன்னரின் வார்த்தைகள் லட்சிய குழப்பத்தில் காய்ந்து கிடந்த வேலுவின் மனதை குளிர் மாதிரி பொழுந்ததை போல சிந்தனைகள் நினைத்து, தந்தை சொல்வதும் சரியே, தமிழரின் தாகம் தமிழ் தாயகம் என்று மனதில் ஏற்றிருக்கும் முழக்கம் வெறும் ராமநாதபுரத்துடன் முடிந்துவிடக்கூடாது. நாளை சிவகங்கை சீமையிலும் கூட பெண்கள் படையை கட்டி படைபலத்தை பெருக்கி அயலானை எதிர்த்து நிறுத்தும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அது மட்டுமின்றி ஒரு அரசியாக பல நட்பு நாடுகளின் துணையை ஈர்க்கும் வாய்ப்புகளும் உண்டு என பலவாறு எண்ண ஊற்றுகள் மனதில் பெருக்கெடுத்து பின் தான் ஒரு முடிவை எட்டியதற்கு அறிகுறியாய் தலையை மேலும் கீழுமாக மெல்ல அசைத்து தன் கண்களை எதிரில் அமர்ந்திருந்த தனது தந்தையை நோக்கி திருப்பினார். அப்பா, உங்கள் கூற்று முற்றிலும் உண்மையே. உங்கள் விருப்பப்படியே நடத்துங்கள். ஆனால் ஒரே ஒரு சத்திய வாக்கை மட்டுமே உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதை மட்டும் நிறைவேற்றுவீரா? உங்கள் விருப்பப்படியே நடத்துங்கள் என்று வேலுவின் வாய்வழி சொல்லை கேட்டு அதுவரை ஐயத்தால் மங்கியிருந்த மன்னரின் முகம் அகண்ட புன்னகை கொண்டு பலிச்சென்று ஒளி வீச துவங்கியது. சொல் மகளே, நீ திருமணத்திற்கு இசைவதனால் எதை வேண்டுமானாலும் நான் செய்து கொடுக்க ஆயத்தமாக உள்ளேன். நீ என்னிடமிருந்து வேண்டுவது என்னம்மா என்றார் பூரிப்புடன். வேறென்ன கேட்கப் போகிறேன் அப்பா? நீங்கள் பார்க்கும் ஆடவன் சுயமரியாதை மிக்கவராகவும் அந்நியனுக்கு அடிபணியாத வீர உணர்வு தமிழ் பற்றும் கொண்டவராகவும் இருத்தல் வேண்டும். அவ்வளவே. மன்னர் தன் முகத்தில் மலர்ந்த புன்னகை மாறாமல், இது என்னம்மா கேள்வி? உன் தந்தை உனக்கு ஈடான ஒரு வீரமகனை தான் உன் கரம் பிடிக்க சம்மதிப்பேன். அவ்வாறே உன் லட்சிய உணர்வுக்கு சிறிதும் தலைத்தவரல்லம்மா சின்னமரவர் நாட்டு இளவரசர் முத்துவடுகநாதர். அவரும் உன்னை போலவே தன் தந்தை சசிவர்ணருக்கு துணையாய் நின்று அன்னியனுக்கு கப்பம் கட்டாமல் வாழும் ஆணித்தரமான உறுதி கொண்ட மாவீரர். வாழ்ந்த மரவேந்தர் பூனைகள் அல்ல, அவர் வழி வந்தோர் புலிநிகர் தமிழ் மாந்தர். வரியாவது கப்பமாவது யார் மண்ணில் யார் வசூலிப்பது என்று சூளுரைத்த மாவீரன் அம்மா இளவரசர். உங்கள் இருவரின் மன இயல்பை உணர்ந்தே சசிவர்ணர் இன்று திருமண விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் என்று நெஞ்சம் நெகிழ ஒளிமுக முறுவலுடன் கூறினார். இளவரசரை பற்றிய வீர வர்ணனை சொற்கள் ஒவ்வொன்றும் வேலுவின் மனதில் தான் இதுவரை அனுபவித்திராத ஒரு புதுமையான உணர்வினை உண்டாக்கியது. தன் வாழ்வெனும் வீணையில் ஓர் காதல் தந்தி மெதுவாய் எதிர்ந்தது போல அவளின் நெஞ்சம் சிலிர்த்து உதறியது. இது என்ன வேலு புதுமையான உணர்வு என்று தனக்குள்ளே அவள் வியக்க, பைத்தியக்காரி, இது கூடவா புரியவில்லை? காதலடி என்று மறுநொடியே தன் உள்ளமதை எடுத்துரைக்க நாணத்தால் உள்ளூர குழைந்தாள்.
அந்தி வர பூக்கின்ற செங்கமலம் போல அழகபுகம் மலர்ந்திட்டார். கைமிஞ்சும் காதல் உந்துகின்ற உணர்ச்சி அதை வெளிக்காட்ட தெரியாமல் முத்தாய் உதிர்ந்தால் சிரிப்பை. சில நிமிடம் மேற்றுலகம் சென்றார் போல சில என அசையாதிருந்த வேலுநாட்சியின் மனதில் மின்னலாய் ஒரு ஐயம் வெட்டவே தன் தந்தையிடம், இப்படிப்பட்ட வீர திருமகனுக்கு ஏன் இன்னும் பெண் கிடைக்கவில்லை, சின்னமரவர் நாட்டு இளவரசருக்கு இன்னும் திருமணமாகவில்லையா என்று வினவினார். வேலுவின் கேள்வியை கேட்ட மன்னர், அடி செல்வ மகளே, சின்னமரவர் சீமையின் இளவரசனுக்கு பெண்ணாயில்லை, வாய் திறந்தாள் நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டு வருவார்களே, அவர் ஏன் உன்னை விரும்ப வேண்டும், உன்னுடைய வீரப்போக்கும் சமூக சிந்தனையும் அவரை கவர்ந்திருக்கின்றன, ஆகையால் தான் எத்தனை காலமானாலும் பரவாயில்லை, அந்த வீர திருமகளுக்காக காத்திருப்பேன் என்று கூறி உனக்காக காத்திருக்கிறார் இளவரசர். உங்கள் இருவரின் சுதந்திர கனவு பலிக்க காலம் கரம் பிடிக்க சொல்கிறது, இதை யாரால் தடுக்க இயலும் என்று கூறி புன்னகைத்தார். இளவரசரை இதுவரை காணாவிடிலும் அவர் மீதான அவளின் காதல் ஒற்றை வற்றவிடாத பனை வீராக நெஞ்சில் ஆழ்துளையிட்டு உறுதியாய் பாய்ந்தது. அவர் தன் மீது கொண்டிருந்த மதிப்பை கண்டு உருகி நின்றாள் வேலுநாட்சி. தன் மகளின் சிந்தனை ஓட்டத்தை அவளின் முகக்குறிகளால் அறிந்த மன்னர் இடையூறு செய்ய மனமில்லாமல் மெல்ல அவ்விடம் விட்டு விலகி அறையின் வாயிலை நோக்கி சென்றார். அவர் சில அடிகளை கடந்திருந்த பொழுது அப்பா என்ற குரலை கேட்டு தன் மகளை நோக்கி திரும்ப திருமணக்கலை பொருந்தி ஒளி வீசிய வேலுவின் முகத்தை கண்டு பூரித்து புன்னகை ஒன்றை சிந்தி, சொல்மகளே என்றார். அவர்களை பெண் பார்க்க எப்போது வர சொல்லியிருக்கிறீர்கள் என்று தன்னவனை காணும் அவா கழிந்த துணியில் சின்ன மலர்வாய் சிரித்தபடி கேட்டாள். மகிழ்ச்சி மாறா மலர்முகத்துடன் மன்னர், நாளை மறுநாள் வர சொல்லி செய்தி அனுப்பலாம் என்று எண்ணுகிறேன் மகளே, நாளை மறுநாள் இந்நேரம் நாள் குறித்து முடித்திருப்போம் என்றார். காதல் சிந்தனைகள் சுழன்று கொண்டிருந்த பொழுது தன் தோழி வெள்ளச்சியின் நினைவு வரவே, இதே போல தவிப்பையும் மயக்கத்தையும் வைத்து வெள்ளச்சியை எத்தனை முறை எல்லல் செய்து நகைத்திருக்கிறோம், ஆனால் இன்று நமக்கே இக்காய்ச்சல் வந்து வாட்டுகிறது. அடி தோழி வெள்ளச்சி, காதல் என்னடி போர்க்கலையை விட கடினமாக இருக்கிறது, எதிரியின் வலையில் இருந்து கூட எளிதில் மீள முடியும் போலும், ஆனால் காதல் நினைவில் இருந்து மீள்வது குதிரை கொம்பா இருக்கிறது, நீ இருந்திருந்தால் என் ஏக்கத்தை புரிந்து அறிவுரை கூறியிருப்பாய், என்னை குறும்பு பேசி குதிகளித்திருப்பாய், நாளை இதை கேள்விப்பட்டு என்னென்ன எல்லல் செய்ய போகிறாயோ என்று தனக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டு நகைத்தாள் வேலுநாட்சி. வேலுவின் அறையில் இருந்து மகிழ்ச்சியுடன் வெளிவந்த மன்னர் நேரே தன் அறைக்கு சென்று பெரிய மரவர் மற்றும் சின்ன மரவர் சீமைக்கும் இருந்து வந்த உறவு தொடர்பு முடிந்து விடக் கூடாது என்ற சீரிய எண்ணத்தில் சின்ன மரவர் நாட்டு மன்னர் எடுத்த முடிவுக்கு கேட்டு மகிழ்ந்ததாகவும், இந்த நன்முடிவை தாமதமின்றி செயல்படுத்த நாளை மறுநாள் பெண் பார்க்க வருமாறும் மடல் வரைந்து செய்தி அனுப்பினார். பின் தனது பணியாட்களை ஏவி அரண்மனை அலங்காரம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளையும் துரிதப்படுத்தி கட்டளையிட்டு ஆணை பிறப்பித்தார். இம்மங்கள செய்தியினை தாங்கி சென்ற தூதுவன் புயல் எனும் விசையெடுத்து தன் புறவியை விரட்டி அன்று நடுநிசிக்கு முன்னரே சின்னமரவர் நாட்டை அடைந்து தன் கடமையை நிறைவேற்றினார். மடலை வாசித்த மன்னர் பல நாள் காத்திருப்புக்கு தக்க பலன் கிடைத்ததை உள்ளம் நெகிழ்ந்து இன்முகம் மலர்ந்து, செல்லமுத்து மன்னரின் எண்ணப்படியே நாளை மறுநாள் பெண் பார்க்க வருகிறோம் என்று அவரிடம் தெரிவிப்பாய் தூதுவனே என்று கூறி தூதுவனை அனுப்பிவிட்டு யாரெங்கே என்று குரல் கொடுக்க அங்கு தாமதமின்றி வந்து நின்றான் ஒரு காவலன். அவனிடம், சின்ன மரவ சீமையில் மங்கள நாதம் ஒழிக்கும் வேளை வந்துவிட்டது, நாளை மறுநாள் பெண் பார்க்க பெரிய மரவ சீமைக்கு செல்கிறோம், உடனே இளவரசருக்கு இச்செய்தியை கடத்துக, அப்படியே அமைச்சர் தாண்டவராயருக்கும் உறவினர்களுக்கும் இத்தகவலை தெரிவித்து விடுங்கள் என்று ஆணையிட்டார். விடலாகவில்லை உன் காதல் விண்ணப்பம் என்று தன் தந்தை அனுப்பிய செய்தி இளவரசர் முத்துவடுகநாதரின் மனதில் மலைமுகில் சேர்க்கும் நீர்த்துளியாய் குவிந்து குளிர்கணத்துடன் குறிஞ்சி குன்றின் மேல் காதல் என்னும் உயர் மரத்தால் மேகமறுவடை செய்ய காதல் மாறி வானுருவியாய் பொழிந்து நெஞ்சம் குளிர் பெருக்கெடுக்க துவங்கியது. அந்த நல் இரவின் அமைதியிலேயே சாளரத்துக்குள் புகுந்த தென்றல் உடல் குளிரும் வகை இளவரசரின் காதல் உணர்வுக்கு மேலும் இனிமை சேர்த்தது. காதல் ரசம் நெஞ்சில் பாய வேலுவின் நினைவில் தூக்கம் துளைத்தார் இளவரசர். அடுத்த நாள் விடிந்ததும் இளவரசரை விடவில்லை வேலுவின் நினைவு. நாள் முழுக்க நந்தவனத்தில் கனவுலகம் கண்டது காதலில் திளைத்து இந்நாள் முடிய காத்திருந்தார். சசிவர்ணரும் அமைச்சர் தாண்டவராயரும் அடுத்த நாள் பயணத்திற்கான ஏற்பாடுகளை கண்காணித்து உறவினர் வருகையையும் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தனர். அனைவரும் எதிர்நோக்கிய அந்த விடியலும் வந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.